கலை பெரியார்கள். இதில் சித்தியடைந்தவர்கள் காந்தர்வ வித்யை குறித்து அநேக சாஸ்திரங்களை தந்திருக்கிறார்கள். அநேகம் சாகித்யங்களையும் மற்றவர்கள் பாடுவதற்கு தந்திருக்கிறார்கள். பரத ரிஷியை முக்கியமாக சொன்னாலும் வேறு அநேக ரிஷிகள் தெய்வீக புருஷர்களும் இவர்களில் இருக்கிறார்கள். நாரதர், அகஸ்தியர், மதங்கர், ஆஞ்சநேயர், நந்திகேஸ்வரர் போன்றவர்களை சங்கீத உபாசகர்களாகவும் சாஸ்திரக்காரர்களாகவும் சொல்லியிருக்கிறது. ஹனும் தோடி என்றே தோடி ராகத்துக்கு பெயர். கல்யாணி, சங்கராபரணம், பைரவி, சண்முகப்பிரியா, ராமப்பிரியா, கரஹர்பிரியா என்றே தெய்வ சம்பந்தமாக அநேக ராக பெயர்கள் இருக்கின்றன. நமக்கு கிடைத்திருக்கிற சுவடிகளிலிருந்து சாரங்கதேவர், சோமதேவர், ராமாமாத்யர், மந்திரியாகவும் அத்வைத சாஸ்திரத்தில் கரை கண்டவராகவும் இருந்த கோவிந்த தீட்சிதர், அவருடைய புத்திரரான வேங்கடமகி முதலியவர்கள் சங்கீத சாஸ்திரத்துக்கு லட்சணங்கள், விவரணங்கள் கொடுத்து உபகரித்திருப்பது தெரிகிறது. மகேந்திரவர்மா, ரகுநாத நாயக் போன்ற ராஜாக்களும் இப்படி உபகரித்திருக்கிறார்கள். குடுமியாமலையில் புதுக்கோட்டை பக்கம் சங்கீத சாஸ்திரம் பற்றி மகேந்திர பல்லவனின் சம்ஸ்கிருத கல்வெட்டு இருக்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள வீணைக்கு ரகுநாத வீணை என்று நாயக் ராஜாவை வைத்துத்தான் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல பேர் சங்கீதத்தில் நிறைந்த ஞானம் அனுபவம் பெற்றவர்கள். பூர்வத்தில் தேசம் பூராவுக்கும் ஒரே சங்கீத முறைதான் இருந்ததென்றும், முகலாய ஆட்சியில் வடக்கே எல்லா துறைகளிலும் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ், விதேச அலாவல்கள் அதிகமான பின் அங்கே ஹிந்துஸ்தானி சங்கீதம் என்றும், தட்சிணத்தில் கர்நாடக சங்கீதம் என்றும் பிரிந்ததாகவும் தெரிகிறது. மெட்டமைத்து சாகித்யம் செய்திருப்பவர்களில் சரித்திர காலத்திலே 800 வருஷத்துக்கு முன் கீத கோவிந்தம் இயற்றிய ஜெயதேவரை முதலாவதாக சொல்கிறார்கள். அப்புறம் முக்கியமாக சொல்வது புரந்தரதாஸ். கர்நாடக சங்கீதம் என்றே அவரால்தான் பெயர் உண்டானதாக ஒரு அபிப்பிராயம். இவர்கள் இருவரும் கிருஷ்ண பரமாத்மாவை பாடியவர்கள். நாராயண தீர்த்தரும் கிருஷ்ணலீலா தரங்கினி என்றே பாடியிருக்கிறார். ஊத்துக்காடு வெங்கடசுப்பைய தமிழில் பண்ணியுள்ள கிருஷ்ண கானம் இப்போது பிரபலமாகி வருகிறது. பத்ராச்சல ராமதாஸ் முழுக்க ராமபரமாகவே கீர்த்தனைகள் செய்திருக்கிறார். நம் சங்கீதத்துக்கே முக்கிய புருஷர்களாக திரிமூர்த்திகள் எனப்படுகிறவர்களில் தியாகையரும் விசேஷமாக ராமார்ப்பணமாகவே பாடியிருக்கிறார். சிவன், அம்பாள் முதலானவர்கள் மீதும் சிற்சில கிருதிகள் செய்திருக்கிறார். முத்துசுவாமி தீட்சிதர் ஐயனார் மாரியம்மனிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுவாமி விடாமல் அத்தனை தெய்வங்களையும் பாடியிருக்கிறார். சியாமா சாஸ்திரிகள் அம்பாள் ஒருத்தியையே பாடியிருக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியாரும் முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை முதலியவர்களும் சிவனையே, அதிலும் முக்கியமாக நடராஜாவையே பாடினவர்கள். அருணாச்சல கவிராய ராம நாடகம் என்று செய்திருக்கிறார். கிறிஸ்துவரான மாயவரம் வேதநாயகம் பிள்ளை சர்வமத சமரசமாக ஏக பரமாத்மாவை குறிப்பிடும்படியான வேதாந்த பாடல்கள் பாடி வைத்திருக்கிறார். நம் காலத்திலும் பாண்டித்யம் பக்தி உள்ள சாகித்ய கர்த்தாக்கள் இல்லாமல் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை யாராயிருந்தாலும் தெய்வத்தை குறித்துத்தான் பாடல் இயற்றுவதென்றும், செக்யுலர் தீம் என்னும் லௌகீக விஷயமாக இயற்றுவதில்லை என்றும் இந்திய மரபு வளர்ந்து வந்திருக்கிறது. கரஹரன், கரன் என்ற அரக்கனை வதைத்த ஸ்ரீராமன்.